ஒரு உணவாகவும் நம்ம நினைக்கலாம், மூலிகையாகவும் நினைக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டா கண்டிப்பாக இருதய பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்றது இருக்குங்க. வயிறு சார்ந்த பிரச்சனைகள், அஜீரணம், வயிறு பொறுமல், வயிறு உப்புசம், நெஞ்சு கரிச்சல், நெஞ்சு கொளுத்துறது, இந்த மாதிரி வயிறு சார்ந்த நிறைய பிரச்சனைகளுக்கும் இது வந்து ஒரு அருமருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் சொல்லலாம். ரீனல் பெத்தாலஜி வருமோன்ற பயம் இருக்குன்னா உப்பு கம்மி பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 3 கிராம் கம்மி உப்பு எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, நாங்கள் எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினந்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா 9626233444 அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டா தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து சேரும். நன்றி. வணக்கம், நான் டாக்டர் தீபா லலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி ஃபிசிஷியன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய பல உணவுகள் இருக்குங்க. அதில் நம்பர் 1 வகிக்கக்கூடிய ஒரு மூலிகை என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். உணவு அப்படின்னு சொல்கிறதுக்குல இது பொதுவாக வந்து சொல்லுவாங்க பார்த்திங்களா, உணவே மருந்து அப்படின்னு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணவாகவும் நம்ம நினைக்கலாம், மூலிகையாகவும் நினைக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை சாப்பிட்டா கண்டிப்பாக இருதய பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்றது இருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெர்மினாலியா அர்ஜுனா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அந்த டெர்மினாலியா அர்ஜுனா அப்படின்னு, அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறது உண்டு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மருதம்பட்டதாங்க. இந்த மருதம்பட்டையை பற்றி ஏகப்பட்ட ரிசர்ச்சஸ் வந்து போயிட்டு தான் இருந்துச்சு, நிறைய ரிசர்ச்சஸ் வந்து ப்ரூவும் ஆயிருக்கு. அதாவது நேஷனல் ஹெல்த் இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா 2016 வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மருதம்பட்டையில் இருக்க மூலக்கூறுகள் சஃபோனின்ஸ், டானின்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ், பாலிஃபினோல்ஸ், ஸ்டீரோல்ஸ், இதெல்லாம் வந்து இருதயத்தை பாதுகாக்கிற தன்மை இருக்குது அப்படின்றது வந்து ரிசர்ச் ஆர்டிக்கிள் வந்திருக்கதாங்க. செய்து பொதுவாக வந்து பாருங்கள், ரிசர்ச் ஆர்டிக்கிள் 2010 லாஸ்ட் வந்துங்க, அதுக்கு முன்னாடியும் எத்தனையோ வந்துச்சு, அதுக்கு பின்னாடியும் எத்தனையோ வந்துச்சு. பட் இருந்தாலும் பல 1000 வருஷங்களாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு பட்டை அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த மருதம்பட்டை. பொதுவாகவே ரிசர்ச் எல்லாம் எதை கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, எதை பேஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசனில் அனுபவத்தில் நிறைய என்னென்ன மூலிகை என்னென்ன நோய்களுக்கு கொடுக்குறாங்க, அந்த மூலிகையில் அந்த நோய்களை தீர்க்கக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்றத அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? புதுசாக அவங்களே வந்து மருதம்பட்டையை கண்டுபிடிச்சி இது ஹார்ட்டுக்கு நல்லதா அப்படின்னு பண்ணலை, நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணாங்க, அது உண்மைதானா 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 அப்படின்னு பல ஆராய்ச்சிகள் பல விஷயங்கள் செஞ்சு அவங்க வந்து அறிக்கையை வெளியிடுறாங்க. அதை வந்து அப்படியே எடுத்துக்கோ அப்படின்னு அவங்க சொல்கிறதுல என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஒரு கேப்சூல்ஸாக மாத்திரையா அப்படி தான் வந்து விடுறாங்க. ஸோ இது வந்து பாருங்கள் நம்மளோட வைத்திய முறைகளில் ரொம்ப நாளாக இருந்துட்டு வர்றது தான் இந்த டெர்மினாலியா அர்ஜுனாவை யூஸ் பண்ணுறது. இந்த மருதம்பட்டையை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது இருதயத்துக்கு மட்டும் இல்லைங்க, சக்கர பேஷன்ஸ்க்கும். நாங்கள் வந்து ஆவாரை குடிநீர் அப்படின்னு சொல்லுவோம், அதில் மருதம்பட்டை ஒரு இன்க்ரியன்ட், ஓகேங்களா. டயபெட்டிக் பேஷன்ஸ்க்கு வர இருதய பிரச்சனை வராமல் தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மருதம்பட்டைக்கு இருக்குது. சாதாரணமாக நாங்கள் ஃபேமிலியில் இருக்கோங்க, எங்கள் தாத்தா வந்து ஹார்ட் அட்டாக்லான் தான் இருந்தாங்களாம், எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, நாங்கள் எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். நாங்கள் எப்படிங்க எடுக்கணும், டெய்லி குடிக்கணுமா? இல்லைங்க, வாரத்தில் ஒரு நாள் மருதம்பட்டை குடிநீர். மருதம்பட்டையை வந்து நம்ம வந்து பாருங்கள் இப்போ பவுடர் ஃபார்மில் விற்கிது. அகெயின் வந்து பாருங்கள் எந்த ஒரு ஹர்பியும் நீங்கள் கேப்சூலாக மெடிசனாக எடுக்கிறத விட எங்களை மாதிரி டாக்டர்ஸ் ஆயுஷ் டாக்டர்ஸை கேட்கும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஹர்பாகவே எடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ மருதம்பட்டை பொடி நம்ம வாங்கிக்கலாம், வாங்கிட்டு வாரத்தில் ஒரு நாள் ஒரு கஷாயம் பண்ணி குடிக்கலாம். அந்த கஷாயம் அதுக்கு முன்னாடி அதில் வேறு என்னென்ன இன்க்ரி ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். இந்த மருதம்பட்டை வந்து பார்த்திங்கன்னா சரும ஆரோக்கியத்திற்கு இது வந்து பெரும் பங்கு வகிக்குதுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்போ தோலில் வந்து பாருங்கள் இந்த ஃபங்கல் டிசார்டர் சொல்லுவாங்க, அதாவது ரிங்வம் இன்ஃபெக்ஷன், பூஞ்சக்காளாந்தொத்து, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸிமா, சொரியாசிஸ், டெர்மடைட்டிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து பாருங்கள் பொதுவாகவே வந்து பாருங்கள் தோல் சம்மந்தப்பட்ட நோய் இருக்குது அப்படின்னா ரத்தத்தை சுத்தி பண்ணுற மருந்து டாக்டருங்க கொடுப்பாங்க, டெர்மடாலஜிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ரத்தத்தை சுத்தி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மருந்தப்பட்டையில் இருக்குங்க. ஆன்டி ஆக்சிடன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஒரு நோய் வரணும் அப்படின்னா வந்து பாருங்கள் செல்களில் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒன்று நடக்கணும், நடந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகணும், ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நோய்கள் வரும். அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடன்ஸ் அப்படின்றது. அந்த ஆன்டி ஆக்சிடன்ஸ் வந்து பாருங்கள் இந்த மருதம்பட்டையில் நிறைய இருக்குது, ஓகேங்களா. ஸோ வாரத்தில் ஒரு நாள் இதனோட குடிநீர் நம்ம எடுக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து பாருங்க, வயிறு சார்ந்த பிரச்சனைகள், அஜீரணம், வயிறு பொறுமல், வயிறு உப்புசம், நெஞ்சு கரிச்சல், நெஞ்சு கொளுத்துறது, இந்த மாதிரி வயிறு சார்ந்த நிறைய பிரச்சனைகளுக்கும் இது வந்து ஒரு அருமருந்தாக பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, ரத்தத்தில் அதிகப்படியான கொழுப்பு, கொழுப்புலேயும் வந்து பாருங்க நல்ல கொழுப்பு இருக்கு, ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால், அதை வந்து தான் நிறைய பேருக்கு செல்லப்பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே வந்து பாருங்க எல்டிஎல் கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ், இதெல்லாம் பெருமளவு குறைக்கிறதுக்கு இந்த மருதம்பட்டை கஷாயம் நம்ம எடுத்தால் போதும். ஸோ இப்படி இந்த மருதம்பட்டையை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லலாங்க, நிறைய சொல்லலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சக்கர நோயாளிகளுக்கு ஆவாரி குடிநீர் ஒன்று சொல்லுவோம், அதில் மெயின் இன்க்ரீடியன்ட்டாக இந்த மருதம்பட்டை இருக்குது. ஏன் அப்படின்னா, ரொம்ப நாள் டயபெட்டிக் மெலிட்டிஸ் அவங்களுக்கு வந்து பாருங்கள் சைலண்ட் ஹார்ட் ப்ராப்ளம் வரும், ரொம்ப நாளாக சக்கரை இருக்குது அவங்களுக்கு வந்து பாருங்கள் சக்கர கண்ட்ரோல் இல்லாமல் அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, அப்போ அவங்களுக்கு இருதய சார்ந்த ஒரு பிரச்சனைகள் வருது, அப்படினாலும் நெஞ்சு வலி வருதுனால அவங்களுக்கு தெரியாது பெருசாக. திடீர்னு ஒரு நாள் நல்ல வலிக்கும், டாக்டர்கிட்ட போனால் மூணு இடத்துல ஸ்டண்ட் வைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, அந்த பெயின் வந்து தெரியாமையே போயிடும் டயபெட்டிக்னால. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மருதம்பட்டை தி பெஸ்ட்டு. ரொம்ப நாளாக டயபெட்டிக்னால நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வருது, கால் மத மதப்பு, கால் மறுத்து போகிறது, கால் வந்து டிங்கிளிங் சென்சேஷன் அப்படிம்பாங்க, அது காலில் ஊசி எடுத்து சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி ஒரு சென்சேஷன் வரும், நியூரைட்டிஸ் அப்படிம்பாங்க, இதுக்கும் மருதம்பட்டை பெஸ்ட்டு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, நீங்கள் இந்த மருதம்பட்டையை பற்றி ஒரு பெரிய இன்ட்ரோ கொடுத்துட்டீங்க. இந்த மருதம்பட்டையை நாங்கள் எப்படிங்க எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, இந்த மருதம்பட்டை பொடி விற்கிது, அது வந்து ஆர்கானிக்காக வாங்கிக்கோங்க, நல்ல சுத்தமான ஒரு நல்ல கடையில் வாங்கிக்கிறீங்களான்னா சுத்தமான ஒரு பொருளே கொடுப்பாங்க, வாங்கி வச்சுட்டு அதுக்கும் மேலே அதனோட வாசத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், அதனோட கலரில் கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன பண்ணுங்கள், நீங்கள் நல்ல ஹெல்த்தி ஃபேமிலியில் காம்ப்ளிகேஷன் இருக்குது, ஹார்ட் பெத்தாலஜி இருக்குது, எனக்கு வந்துருமோன்ற பயம், அதனால் நான் எடுக்கிறேன் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் சின்ன டீஸ்பூனில் ஒரு அரை டீஸ்பூன் பொடி ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க, முக்கால் கிளாஸ் ஆகிடும். முக்கால் கிளாஸ் ஆன பின்னாடி அதை இறக்கி அதில் வந்து பார்த்திங்களானா, நீங்கள் டயபெட்டிக் சர்க்கரை இல்லை அப்படின் போது எந்த நோயுமே இல்லை, அப்போ அதில் தேன் கலந்து எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழத்தை நாலாக கட் பண்ணி ஒரு பகுதி அதில் கலந்து குடிக்கலாம். ஓகேங்களா, இப்படி எடுக்கலாம். எங்களுக்கு சர்க்கரை இருக்குங்க, சர்க்கரையினால் இருதய பிரச்சனை வந்துருமோன்ற பயம் இருக்குது, நாங்கள் எடுக்கணும், வாரத்தில் ரெண்டு நாள் எடுங்க. ஒரு டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் பவுட்ரு ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதி வரணும். கொதி வரும்போதே அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கணும், நாலு மிளகு கொட்டை போட்டுக்கணும், கொஞ்சம் ரெண்டு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்கணும், போட்டுட்டு நல்லா கொதி வரணும். அதை வடிகட்டி அதை உப்புலாம் போட வேணாம், அப்படியே குடிச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப நாளாக சக்கரை இருக்குங்க, எனக்கு வந்து சிறுநீரகங்கள் பிரச்சனை வருமோ அப்படின்ற பயம் இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உடம்பு கை காலில் வீக்கம் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்லி அரிசி ஒரு டீஸ்பூன், சின்ன டீஸ்பூன்னா ரெண்டு டீஸ்பூன், ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பார்லி அரிசி ஊற வச்சுடுங்க, முன்னாள் நைட்டே ஊற வச்சுடுங்க. மறுநாள் காலையில் அதை போட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கஞ்சி வைங்க, அது நல்லா கொச்சி அரிசி வெந்துடும், கஞ்சி ஆகிடும். அப்போ அரை டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் போட்டுக்கோங்க, நாலு மிளகு கொட்டை போட்டுக்கோங்க. இந்த மருதம்பட்டை பொடி வந்து பாருங்கள் சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு எடுத்து அந்த கஞ்சி குடிங்க. ஓகேங்களா, டயபெட்டிக்கு உப்பு, ரீனல் பெத்தாலஜி வரும் அப்படின்னா, ரீனல் பெத்தாலஜி ஆல்ரெடி நிறைய நுரையோடு இருக்குன்னா உப்பு கட் பண்ணிவிடுங்க, டயபெட்டிக் மட்டும்தான் ரீனல் பெத்தாலஜி வருமோன்ற பயம் இருக்குன்னா கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம். அது வந்து அகெயின் வந்து பாருங்கள் ரீனல் பெத்தாலஜி வருமோன்ற பயம் இருக்குன்னா உப்பு கம்மி பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு 3 கிராம் கம்மி உப்பு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மருதம்பட்டை இத்தனை மெத்தடாலஜிஸில் நம்ம ஃபாலோ பண்ணலாம். எங்களுக்கு வாத நோய் இருக்குங்க, எலும்பு கை காலெலாம் பயங்கரமாக வலி இருக்குது, இதுக்கு மருதம்பட்டையை யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் தண்ணி, அரை டீஸ்பூன் மருதம்பட்டை, ஓகேங்களா, அரை டீஸ்பூன் முடக்கத்தாம்பூடி, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. ரெண்டுத்தையும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அதில் வந்து பாருங்கள் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டு அதை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சு வரலாம். வாத நோய் ஜாஸ்தி இருக்குது, மீடியமாக இருக்குன்னா வாரத்தில் 2 நாள். ஸோ இந்த மருதம்பட்டையை இத்தனை விதத்தில் நம்ம யூஸ் பண்ணலாங்க, இத்தனை விதத்தில் யூஸ் பண்ணி எந்தெந்த நோய்கள் உங்களுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் நிறைய மெத்தடாலஜி சொல்லியிருக்கேன். இதுக்கும் மேலே நிறைய நோய்களுக்கு யூஸ் பண்ணலாம், பட் ஜென்ரலாக கிழநல்லினா கல்லீரல், மருதம்பட்டைனா இருதயம். ஸோ இருதயே சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருதம்பட்டை ஒரு பெரிய தீர்வாக இருக்கும். அதுக்கும் மேலே ஹோமியோபதியில் ஏகப்பட்ட மெடிக்கேஷன்ஸ் இருக்குங்க, எத்தனையோ ஹார்ட் பெத்தாலஜி ஸ்டண்ட்டு வைக்கணும் அப்படின்றவங்களாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஹோமியோபதியில் இருக்க மெடிக்கேஷன்ஸ்னால நல்லாவே ஆயிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஹார்ட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ், இருதயம் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹோமியோபதி டாக்டர் அணுகுங்க, கூட இந்த முறைகளை ஃபாலோ பண்ணி நல்ல சௌக்கியமாக நம்ம வந்து ஸ்டண்ட்டு அப்படின்றதுலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம்.
இது வந்து பாருங்கள், வெறும் வாயளவு பேச்சு கிடையாது. பொதுவாக இப்போ எங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா வரும்போது ஒரு எக்கோ எடுக்க சொல்லுவோம், 4 மந்த்ஸ் கழித்து ஒரு எக்கோ எடுக்க சொல்லுவோம், 6 மந்த்ஸ் கழித்து ஒரு எக்கோ எடுக்க சொல்லுவோம். எவ்ரி திங் இஸ் வித் ப்ரூஃப். எல்லாத்துக்குமே ஹோமியோபதி மெடிசன் பக்காவாக வேலை செய்யுது, எங்கள் கிட்டே வந்தீங்க, இதை நாங்கள் இவ்வளோ கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்றது வரும்போது ரெக்கார்ட், இடையில ரெக்கார்ட், போகும்போது ரெக்கார்ட். ஓகேங்களா? இது வந்து என்னோட ஒரு ஆப்ஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அந்த மாதிரி எத்தனையோ ஹோமியோ டாக்டர்ஸ் அவங்கவுங்களோட ஒரு மெத்தடாலஜி இருக்கும் ட்ரீட் பண்ணுறதுல. ஸோ பார்த்து உங்களோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னவோ ஹோமியோபதி அப்படின்ற ஒரு சிஸ்டமில் செட்டில் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ரேகி சார்ந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். மலர் மெடிசின் சார்ந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அக்குபஞ்சர் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். யோகா ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுருங்க. நன்றி.